வெல்கம் டு மாஸ் ஐஏஎஸ் அகாடமி. ஸோ நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜூன் 21-22 கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு திட்டம் என்னென்னு பாருங்கள். ஸோ வேலைவாய்ப்பு திட்டம், அதாவது இப்போ வந்து மத்திய அரசு வந்து இந்த கொரோனா டைமில் நிறைய வேலைவாய்ப்புகள் திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. அதில் புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு மட்டுமே 50,000 கோடியில் இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறாங்க. ஸோ இது முதல் கட்டமாக 6 மாநிலங்களில், சரியா? ஸோ முதல் கட்டமாக 6 மாநிலங்களில் 116 மாவட்டத்தில் இந்த திட்டம் என்ன பண்ணாங்க, அமல்படுத்தியிருக்காங்க. ஸோ அது என்னென்ன மாநிலம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், அப்புறம் பீகார், ஜார்க்கண்ட், ஒரிசா. ஸோ இந்த 6 மாநிலத்தில் தான் முதல் கட்டமாக என்ன பண்ணியிருக்காங்க, இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ இந்த திட்டத்தின் மூலியமாக 125 நாட்களுக்கு வேலைவாய்ப்புகள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. ஸோ 125 நாட்கள் இந்த திட்டத்தின் மூலியமாக வேலைவாய்ப்பை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க, சரியா? ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய நியூஸ் என்ன அப்படின்னா, சிறைத்துறை. ஸோ இந்த சிறைத்துறையில் என்ன நியூஸ் அப்படின்னா, தமிழ்நாட்டில் இதுக்கு முன்னாடி இருந்த சிறைகள், சிறைத்துறை அப்படிங்கிறது சிறைகள் மற்றும் சீர்திருத்தத்துறை அப்படின்னு மாற்றிருக்காங்க, சரியா? ஸோ இந்த சிறைத்துறையோட பேர் எப்படி மாற்றிருக்காங்க, சிறைகள் மற்றும் சீர்திருத்தத்துறை அப்படின்னு மாற்றிருக்காங்க. ஏன்னா குற்றவாளிகள் வந்து தண்டனை மட்டும் அனுபவிக்கக்கூடாது, அவங்க வந்து அதை வந்து திருத்தி அவங்களை நல்வழிப்படுத்தி இந்த திரும்ப வெளியில் வரும்போது ஒரு நல்ல மனிதராக மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக அதை வந்து சிறைகள் மற்றும் சீர்திருத்தத்துறை அப்படின்னு மாற்றிருக்காங்க, சரியா? ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய நியூஸ் என்ன அப்படின்னா, முக்கிய தினம், ஸோ இம்பார்ட்டன்ட் டேஸ். ஸோ ஜூன் அப்படின்னாலே ஜுனைக்கான் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜுனைக்கான் என்னது, ஜூன் மாதம் யோகா நடத்துகிறாங்க. ஸோ ஜூன் மாதம்னாலே ஒரு யோகா தினம் இருக்குது. ஸோ ஜுனைக்கா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஜூன் மாதம் அப்படின்னா யோகா நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எப்போ அப்படின்னா, 2-1 ஜூன் மாதம் ஜுனைக்கா வந்து 2-1 ஜூன் மாதம் ஜுனைக்கா வந்து 2-1 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஜூன் 21 யோகா. ஸோ இந்த டைம் எப்போதுமே மிக பிரம்மாண்டமாக நடக்கிற இந்த யோகா, நம்ம பிரதமர் கூட மிக பிரம்மாண்டமாக யோகா பண்ணியிருப்பார். ஸோ இந்த டைம் எல்லாருமே கொரோனாவால் நம்ம வீட்டில் இருக்கிறதுனால ஸோ என்ன பண்ணியிருக்காங்க, வீட்டில் இருந்தபடியே குடும்பத்துடன் யோகா அப்படிங்கிற ஒரு கருப்பொருள் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ வீட்டில் இருந்தபடியே குடும்பத்துடன் யோகா, ஸோ இந்த கருப்பொருள் ஞாபகம் வச்சுக்கோங்க. எதனால் அப்படின்னா, இந்த கொரோனா டைம் அப்படிங்கிறனால வீட்டில் இருந்தபடியே குடும்பத்துடன் யோகா அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அடுத்தது என்ன தினம் அப்படின்னா, இன்றைக்கி தான் இசை தினம். ஜூன் 21 என்னது, இசை தினம். அப்புறம் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், ஜுனைக்கா இசை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஜூன் யோகா இசை, ஜுனைக்கா இசை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 2-1 ஜுனைக்கா வந்து 2-1, அப்போ 21. ஸோ அதை நீங்கள் அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், சரியா? ஸோ அடுத்து என்னென்னா, ஜூன் 18 முகமூடி தினம் அப்படின்னு யார், கர்நாடக மாநில முதல்வர் எடியூரப்பாவால் அனுசரிக்கப்பட்டது, சரியா? ஜூன் 18 என்ன பண்ணியிருக்காங்க, முகமூடி தினம் அப்படின்னு கொண்டாடியிருக்காங்க. இப்போ எல்லாருமே கொரோனானால நம்ம மாஸ்க் போட்டிருக்கோம். ஸோ அதனால் 18 வந்து என்ன பண்ணியிருக்காங்க, முகமூடி தினம் அப்படின்னு சொல்லி கொண்டாடியிருக்காங்க, சரியா? ஸோ அடுத்து பார்க்கக்கூடிய நம்ம நியூஸ் என்ன அப்படின்னா, இந்த புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு வேலைவாய்ப்புகள் வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது. ஸோ அது சத்தீஸ்கர் மாநிலம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அங்கே இருக்கிற மின் நிறுவனங்களில் இந்த புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, வேலை கொடுத்துருக்காங்க, சரியா? அடுத்தது, நிலக்கரியை கையாள்வதில் புதிய சாதனை படைத்த துறைமுகம் அப்படின்னா என்னது, தூத்துக்குடி துறைமுகம். ஸோ அதிக அளவு நிலக்கரியை பயன்படுத்துறதுல ஒரு சாதனை படைத்த துறைமுகம் என்ன சொல்லுவாங்க, தூத்துக்குடி துறைமுகம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது, சரியா? ஸோ மத்திய கலாச்சாரம் மற்றும் சுற்றுலாத்துறையோட அமைச்சர் யார் அப்படின்னா, பிரகலாத் பட்டேல், சரியா? பிரகலாத் பட்டேல் சுற்றுலாத்துறையோட அமைச்சராக இருக்கார், சரியா? ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா, நிறைய திட்டங்கள் வந்து இப்போ புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா, காசி விஸ்வநாதர் தாம் திட்டம் அப்படின்னா என்ன அப்படின்னா, வாரணாசியில் உள்ள காசி விஸ்வநாதர் கோயிலை மேம்படுத்துவது, சரியா? ஸோ வாரணாசியில் இருக்க காசி விஸ்வநாதர் கோயில் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், காசி விஸ்வநாதர் தாம், சரியா? ஸோ காசி விஸ்வநாதர் தாம் அப்படின்னா என்னது, வாரணாசியில் உள்ள அந்த காசி விஸ்வநாதர் கோயிலை மேம்படுத்துது அப்படின்னு அர்த்தம், சரியா? அடுத்தது என்ன அப்படின்னா, குத்ராக்ஸ் என்பது இந்திய ஜப்பானிய கலைநயத்தில் உள்ள சர்வதேச மாநாட்டு மையம், சரியா? ஸோ இது வந்து நான் ஒரு முக்கியமான நியூஸ் தான், ஏன்னா இந்திய ஜப்பானிய கலைநயத்தில் உள்ள சர்வதேச மாநாட்டு மையம்னு நீங்கள் என்ன சொல்லுவீங்க, குத்ராக்ஸ் சொல்லுவீங்க, சரியா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, சுவாணி நிதி திட்டம், சரியா? நான் வராது, சுவாணி நிதி திட்டம், சரியா? இந்த சுவாணி நிதி திட்டம் அப்படின்னா என்ன அப்படின்னா, சாலையோர வியாபாரிகள் மின்னணு பண பரிவர்த்தனை நடைமுறையை பின்பற்றுவது, சரியா? ஸோ இந்த மின்னணு பண பரிவர்த்தனை இல்லைன்னா நீங்கள் வந்து சுவாகா ஆயிடுவீங்க. ஸோ சாலையோர கடைகள் நடத்துகிறாங்க தெரியுமா, அவங்கள்ட்ட போய் சொல்கிறாங்க, நீங்கள் வந்து மின்னணு பரிவர்த்தனை, அதாவது இந்த கூகுள் பே அந்த மாதிரி எலக்ட்ரானிக் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் நீங்கள் பண்ணலை அப்படின்னா நீங்கள் இனிமேல் சுவாகா ஆயிடுவீங்க அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ சுவாநிதி, நிதினா பணம் அப்படி தானே? ஸோ சுவாநிதி திட்டம், சுவாநிதி திட்டம் யாருக்கு, சாலையோர வியாபாரிகளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, மின்னணு பண பரிவர்த்தனை. ஸோ நீங்கள் திரும்ப திரும்ப சொல்லி பாருங்கள், சுவாக அதாவது சாலையோர வியாபாரிகள் மின்னணு பரிவர்த்தனை பண்ணலாம், சுவாக ஆயிடுவாங்க, அப்போ சுவாநிதி. ஸோ ஞாபகம் வச்சுக்கலாம்.
ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா பேக்கேஜிங் என்பது வாரணாசியில் விவசாயிகள் உற்பத்தி செய்யும் பொருட்களை ஏற்றுமதி செய்யும் நிறுவனம். சரியா? ஸோ நமக்கு பேக்கேஜ்னால நம்ம பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகிறது. சரி, அப்போ பேக்கேஜிங் அப்படிங்கிறது வாரணாசியில் இருக்க அந்த விவசாயிகள் வந்து உற்பத்தி செய்கிற பொருட்களை ஏற்றுமதி செய்யக்கூடிய நிறுவனம். அதாவது விவசாயிகள் வந்து உற்பத்தி செய்யக்கூடிய அந்த பொருட்களை டைரெக்டாக அவங்க என்ன பண்ணாங்க, ஏற்றுமதி பண்ணுறாங்க. சரியா? ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா ஜல் ஜீவன். இந்த ஜல் ஜீவன் திட்டம் என்ன அப்படின்னா, அதாவது கிராமங்களில் வந்து குடிநீர் குழாய் இணைப்பு வழங்குறது தான் இதோட முக்கியமான நோக்கம். ஜல்லுனால் நமக்கு தண்ணீர், நமக்கு நல்லா தெரியும், தண்ணி ஜீவனை உயிர் கொடுக்குது. ஸோ ஜல் ஜீவன் திட்டம், ஸோ கிராமங்களுக்கு வந்து எல்லா வீடுகளுக்கும் வந்து ஒரு குடிநீர் இழப்பு வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ 82,000 கோடி இந்த அமைச்சகம் வந்து இதுக்காண்டி ஒதுக்கியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் 18% வீடுகளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, குடிநீர் குழாய் வந்து இணைப்பு வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய நியூஸ் என்ன அப்படின்னா தமிழகத்தில் இருந்து தான். ஸோ அது என்ன அப்படின்னா சொட்டு நீர் பாசனம் அமைக்க தமிழகத்திற்கு மத்திய அரசு 1,428 கோடி ஒதுக்கீடு செய்துள்ளது. சரியா? சொட்டு நீர் பாசனம், ஏன்னா தண்ணி வேஸ்ட் ஆகாமல் இந்த சொட்டு நீர் பாசனம் நம்ம இது பண்ணியாச்சு அப்படின்னா நமக்கு வந்து நிறைய விவசாயம் வந்து கொஞ்சம் தண்ணியில் நம்மளால் பண்ண முடியும். அதுக்காக எவ்வளோ கோடி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க, 1,428 கோடி வந்து ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்தது என்னது அப்படின்னா தமிழகத்தில் இது மூலயமா 12,50,000 ஹெக்டேரில் விவசாயிகள் தோட்டக்கலை பயிர்கள் சாகுபடி செய்கின்றன. சரியா? ஸோ இது மூலயமா அவங்களுக்கு வந்து 12,50,000 ஹெக்டேரில் சாகுபடி செய்ய முடியும். சரியா? ஸோ அடுத்தது நம்ம லாஸ்ட் பார்க்கக்கூடிய நியூஸ் என்ன அப்படின்னா இந்தியா சீனா எல்லையில் சுமார் 3,500 கிலோமீட்டர் நீளம். இது எதுக்காக அப்படின்னா இப்போ தான் பார்டரில் 20 இராணுவ வீரர்கள் வந்து கொல்லப்பட்டாங்க. ஸோ நமக்கு வந்து இப்போ போர் நடக்கக்கூடிய ஒரு பதற்றத்தில் இருக்கும். ஸோ அதனால் இந்தியா சீனா எல்லையை பற்றி ஒரு ஸ்ட்ராட்டஜி கேட்க நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் 3,500 கிலோமீட்டர் நீளம் இருக்குது. சரியா? ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா தேசிய பொது நிதி மற்றும் கொள்கை நிறுவனத்தின் தலைவராக உர்ஜித் பட்டேல் நியமிக்கப்பட்டார். ஸோ இந்த உர்ஜித் பட்டேல் யார் அப்படின்னா 2016 செப்டம்பரில் என்ன பண்ணாங்க, அவரை ஆளுநராக இது பண்ணாங்க. யாரோட ஆளுநர், ஆர்பிஐயோட ஆளுநராக அவங்க வந்து இருந்தாங்க. சரியா? ஸோ இப்போ அவர் வந்து ஆர்பிஐயோட ஆளுநராக இல்லாமல் தேசிய பொது நிதி மற்றும் கொள்கை நிறுவனத்தின் தலைவராக யார் இருக்காங்க, உர்ஜித் பட்டேல் இருக்காங்க. ஸோ அப்போ இப்போ ஆளுநராக இருக்கிறது யார் அப்படின்னா சச்சிதானந்தா தாஸ். சரியா? ஸோ சக்திகந்த தாஸ் அவர் தான் என்னது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சக்திகந்த தாஸ் அவர் தான் என்னது இப்போதுக்கு ஆர்பிஐயோட கவர்னராக இருக்கார். இதுக்கு முன்னாடி இருந்ததான் யார், உர்ஜித் பட்டேல். ஸோ சக்திகாந்த தாஸ் தான் இப்போதைக்கு ஆர்பிஐயோட கவர்னராக இருக்கிறாங்க. சரியா? ஸோ இது எல்லாமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா நீங்கள் வந்து மறக்காமல் இதில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுதான் நம்ம சேனலில் இருந்து இதுக்கு முன்னாடி நம்ம ஆப்டிடியூட் வீடியோஸ் மட்டும்தான் போட்டுட்ருந்தோம். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இதுதான் ஃபஸ்ட் இனிஷியேட்டிவ். ஸோ இதில் என்னென்ன நம்ம மாற்றலாம், ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு ஃபீட்பேக் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃப்யூச்சரில் எனக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.